வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதில பாக்குறது அகத்தி செஸ்பேனிய கிராண்டிஃபோலியா கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அதோட முக்கியத்துவத்தை பத்தி தான் டீட்டெயிலா பாக்கலாம். இந்த செஸ்பேனிய கிராண்டிஃபோலியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கோணத்துல இது மல்டி பர்பஸ் ட்ரீ தான். அதுல தீவனத்துக்கு கால்நடை தீவனத்துக்கு பயன்படுது, உயிர் வேலியாகவும் லைஃப் ஃபென்சிங்க்கு கிரீன் லீஃப் மெனியூர் பசும் தலை உரமாகவும் மெடிசனல் யூஸுக்கு யூஸ் ஆகும். சைலேஜில் ஒரு ஏஜென்ட்னா ஒரு அடி வந்து நம்ம ஊறுகாய் பொருள் போடுறதுல, அதாவது ஒரு அடி வந்து கிரீன் ஃபாரஸ்ட் ஜென்ரலாக வந்து இந்த சொர்க்கம் கோயஃபஸ் 29 சுகர் கிரேஸ் ஆப்ரிக்கன் டால் மைஸ் சூப்பர் நெப்பியர் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்துவோம் சைலேஜுக்கு. இப்போ அதில் ஒரு அடி வந்து அந்த இதை போட்டுட்டு, அதாவது நம்ம முன்ன குறிப்பிட்ட அந்த கிராஸ்ல ஏதோ ஒன்று வந்து ஃபில் பண்ணிட்டு வரும் ஒவ்வொரு லேயர், அது மேல வந்து ஒரு லேயர் வந்து அகத்தி வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அப்படி கொண்டு போயிடும். அதனால வந்து சைலேஜின் ஒரு ஏஜென்ட்ன்றதை பார்த்துட்டோம். இது தீவன மரவையாகவும் பயன்படுத்திக்கலாம், இது லெகியூம் ட்ரீ தான். தீவன மரவையாகவும் பயன்படுத்திக்கலாம், தீவன செடி வகையாகவும் பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் தீவன மரவகை நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயிரிடுறதுன்னு பார்ப்போம். தீவன இதாவது நம்ம ஃபென்ஸ் ஏரியாவில் பவுண்டரி வேஸ்ட் லேண்ட் இந்த மாதிரி இல்லை, கிழக்கு மேற்கு அதாவது நிழலடி இந்த காரணத்துக்காண்டி இதை வந்து கிழக்கு மேற்கு பயிரிட்டுக்கணும். இந்த பயிரிடுறதுல நம்ம எவ்வளவு ஸ்பேசிங் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 6 அடிக்கு ஒரு மரத்துக்கு மரத்துக்கு இடையிலே 6 அடியா இல்ல அப்படின்னா மரத்துக்கு மரத்துக்கு 7 அடியா இந்த 2 ஸ்பேசிங்ல நம்ம ஜென்ரலா மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நல்லது. இப்போ டைரக்டா வந்து சீட்ஸ் வந்து நம்ம ஃபீல்டில் நெட்டலாமா பவுண்டரியில, அதாவது தீவன மரவகைக்கு நம்ம டைரக்டா நெட்டலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நெடக்கூடாது. நம்ம முன்னாடி வந்து நர்சரி பெட் மாதிரி ரெடி பண்ணி சீட்லிங்ஸை ப்ரிப்பேர், அதாவது சீட்லிங்ஸை வந்து நர்சரியிலே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணி தான் நம்ம மரமாக வந்து நட்டுக்கணும். 45 நாள் வளர்ந்த சீட்லிங்ஸை நம்ம நர்சரியில் கொடுத்து பண்ணிட்டு, இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து நர்சரி பெட் மாதிரி வந்து நாமளே ரைஸ் பண்ணி பண்ணலாம் நிழலில். அதாவது ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் வந்து வெயில் அடிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம நர்சரி மாதிரி மண்புழு ஒரு மண்புழு உரம் காயப்பித்து செம்மண் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸ் இல்லை 1 இன்ச் டிஸ்டன்ஸ் ஸ்பேசிங்கில் நம்ம அந்த நம்ம வந்து அந்த விதைகள் எல்லாம் ஈக்குவலாக வந்து நட்டுக்கணும். நட்டுட்டு காலையிலையும் சாயந்தரமும் வந்து ரோஸ் கேனில் வந்து ஈக்குவலாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். பிறகு 45 நாள் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். 45 நாள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மாற்றிக்கணும். அந்த டிரான்ஸ்பிளான்டிங் வந்து நம்ம முன்ன குறிப்பிட்ட மாதிரி ஸ்பேசிங்கில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்து தீவன மரவகை. தீவன மரவகையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம 8 மாசத்து வரைக்கும் அப்படியே விட்டுடணும். 8 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஆர்எஸ் பண்ணணும். 8 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 6 to 7 அடி வந்துடும். 6 to 7 அடி வந்துச்சுன்னா மேல நுனி வந்து நம்ம ட்ரிம் பண்ணி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அது சைடு பிரான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப பெரிய டால் மரமா போகாத ஒரு மீடியமான ஒரு மரமா வந்து வளர விட்டு அதுல இருந்து ஒரு 30 நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணதே 30 நாளைக்கு ஒரு டைம் ரிப்பீட்டடா கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் கொடுத்துட்டு சாணி இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு அதை வந்து ஒரு பாங்காக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் அந்த மரம் வரும். ஜென்ரலாக 10 வருஷத்துக்கு குறையாத வச்சிருக்கலாம் இந்த மரத்தை. மேலும் இது வந்து தீவன மர வகையோட பார்ட். இப்போ தீவன செடி வகையை எப்படி வைக்கிறது அப்படின்னா குறைந்த ஸ்பேஸில் அதிக மரம் வைக்கலாம். அதுக்கு நம்ம டைரெக்டாகவே 2.5 அடிக்கு 2.5 அடி ஃபீல்டில் வந்து பெட் ரெடி பண்ணிட்டு, அதாவது நம்ம ரிட்ஜ் அண்ட் ஃபரோ கால் ரெடி பண்ணுறோம்ல 2.5 அடிக்கு ஒன்று கால் யூனிஃபார்மா ரெடி பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு குழியிலையும் நம்ம 2 விதையை நட்டுடணும். விதையை நட்டுட்டு உடனே வந்து தண்ணி பாய்ச்சணும். நட்டதுல வந்து திருப்ப 2வது நாள் வந்து தண்ணி பாய்ச்சினா அது வந்து உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் தண்ணின்றது அதாவது லைஃப் இரிகேஷன். அதுல இருந்து வந்து முளைச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம 120 நாளைக்கு அப்புறம் ஆர்எஸ் பண்ணலாம். 120 நாள்ல நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 அடி ரேஞ்சுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு 4 to 5 அடி ரேஞ்சுக்கு வச்சுட்டு நம்ம சைடு பிரான்சஸ் மட்டும் கட் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து ஓப்பன் கிரேசிங்காக எந்த இதுவுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த மேலே நுனியை மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு அப்படின்னா அந்த நுனியில் போகிற நியூட்ரிஷன் சைடில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி நம்ம நிறைய பிரான்சஸ் விடும். அதில் வந்து நிறைய லீஃப் ப்ரொடியூஸ் ஆகும், பயோமாஸ் அதிகமாக வரும், ஈல்டு வந்து கிட்டத்தட்ட அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அது. அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குறைந்த ஏரியாவுடைய அதிகமாக வந்துடுது. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது 2 அடி ரேடியேஷன் தான் வந்து வளரும், அதிகமா வந்து பருமனா வந்து வளராது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து ரிப்பீட்டடா நம்ம கட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு 20 நாள் 25 நாளைக்கு ஒரு டைம் நம்ம ரிப்பீட்டடா கட் பண்ணிட்டே இருக்கோம். கட் பண்ணிட்டே இருக்கும்போது அதுல இருந்து
நமக்கு போதுமான கிரீன் ஃபாடர் ஒவ்வொரு மரத்துலயும் நமக்கு கிடைச்சிடும். செஸ்மேனிய கிராண்டிஃபிளே வந்து ரெண்டு பூ இருக்கும், ஒரு சேம் ஒரே மாதிரி ட்ரீ இருக்கும், ஆனா ரெண்டு, அதாவது சிகப்பு கலர்ல கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி, அதுவும் ஒயிட் கலர்ல வெள்ளை கலர் பூ இருக்கும், ரெண்டும் செஸ்மேனிய கிராண்டிஃபிளே தான். அப்புறம் செஸ்மேனிய செஸ்பம் எல்லோ கலர்ல இருக்கும் பூ, மஞ்சள் கலர்ல, அந்த பூதம் வந்து நம்ம தீவனத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்ப செஸ்மேனிய கிராண்டிஃபிளே மட்டும் நம்ம தீவனத்துக்கு கமர்ஷியலா பயன்படுத்தலாம். இது வந்து கால்நடைகளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்கணும் பொதுவா, ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கும் எருமைக்கு எல்லாமே. இப்போ அதாவது இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அப்படின்ற கால்குலேஷன் பார்க்கலாம். மாடுகளுக்கு வந்து 5 கிலோவும் ஆடுகளுக்கு வந்து ஒரு 2-3 கிலோ அதிகபட்சமா கொடுத்தா போதும். எருமைகளுக்கும் கூட 5 கிலோ அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். இது ஒரு ஏக்கருக்கு 2.5-3 கிலோ விதை தேவைப்படும். நம்ம வந்து அதாவது தீவன பயிர் வகைக்கு, தீவன மர வகைக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோ விதை நம்ம ஒரு ஏக்கர் பரப்புள்ள அந்த அளவுக்கு பிளான்டிங் பண்ணா அவ்வளவு விதை தேவைப்படும். இதுல வந்து புரோட்டீன் கண்டென்ட் 25% அடங்கியிருக்குது. அதனால வந்து ஆடுகளுக்கு வெயிட் கூடும், கரவைத்திறன் மாடுகளுக்கு பத்தி மாடுகளுக்கு எருமைகளுக்கு கரவைத்திறன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் சிறிதளவுல பிரசன்ட் ஆயிருக்குது. இது எவ்வளவு கிரீன் ஃபாடர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ஏக்கர் பரப்புள்ள ஃபீல்டில் நம்மளுக்கு 40 டன் ஒரு வருஷத்துல வந்து கிரீன் ஃபாடர் வந்து நம்மளுக்கு ஈல்டு கிடைச்சிடும். இப்போ இது வந்து பொதுவா நல்ல ஒரு பசு தீவனம், அதாவது நல்ல ஒரு பசு தீவனம் தான். இதை நம்ம ஃப்ரீக்வெண்டா பயன்படுத்தினா நல்லது. அதாவது வெரைட்டி ஆஃப் ஃபாடர்ஸ்ல நம்ம இது ஒன்று வச்சுக்கலாம். அதாவது இப்போ கோஃபோர் இல்லைன்னா சூப்பர் நேப்பியர், கோயஃபஸ் 29, வேலி மசால், அகத்தி, சவுண்டல், கிளைரிசீடியா, இது மாதிரி ஒரு காம்போசிட்டா நம்ம பயன்படுத்தினோம். அந்த காம்போசிட்ல இதுவும் ஒரு பயிராக இருந்துச்சுன்னா நல்லது. இப்போ நடைமுறையில தீவன பயிர் வகையாக தான் விவசாயிகள் நிறைய ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு 25 சென்டர்ல நிறைய பிளான்ட்ஸை க்ரோத் பண்ணி அதுல இருந்து நம்ம ஈல்டு எடுத்து ப்ராப்பரா கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில நிறைய விவசாயிகள் ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஃபீல்டு இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு பவுண்டரி இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றவங்க மட்டும் நம்ம அந்த தீவன மர வகையா இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது இதை தாண்டி இது வந்து கொடி இலைக்காண்டி பயன்படுத்திக்கலாம். இதில் ஒரு விஷயத்த சொல்லாத விட்டுட்டேன், அதில் இந்த விதையை வந்து நம்ம ஒரு 24 மணி நேரம் பச்சை பாலில், பியூர் மில்க் இருக்குல்ல, பாயில் பண்ண மில்க் இல்லை, பியூர் மில்கில் ஒரு 24 மணி நேரம் வந்து இந்த விதையை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம ஒன்று நர்சரி மெத்தடோ இல்லை டைரக்ட் சீடிங் பண்ணுறோமோ ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னாடி வந்து 24 மணி நேரம் பச்சை பாலில் ட்ரீட் பண்ணி அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம பிளான்டிங்க்கு, அதை நர்சரி சோயிங்க இல்லை ஃபீல்டு சோயிங்க கொண்டு போகணும். இப்போ இந்த பதிவில் நம்ம அகத்தி வந்து கால்நடைகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த பதிவில் வேற ஒரு பயிரை பற்றி